மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள வளையங்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு செல்வதற்கு நான்கு படி தேசிய நெடுஞ்சாலையை கடப்பதால் மாணவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். வளையங்குளம் ஊராட்சியில் உள்ள வளையங்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் படித்து வருகிறார்கள். இவர்கள் கிழக்கு பகுதியில் இருந்து மேற்கில் உள்ள தங்களின் பள்ளிக்கு போவதற்கு மதுரை தூத்துக்குடி நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலையை கடந்துதான் செல்ல வேண்டும். இவ்வாறு சாலையை கடக்கும் போது மூன்று மாணவர்கள் உட்பட ஐந்து பேர் இதுவரை வாகனங்கள் மோதி பரிதாபமாக இறந்துள்ளனர். அப்பா அம்மா விட்டுட்டு போயிடறாங்க வேலைக்கு, அதனால பாலம் போட்டா நல்லா இருக்கும். அம்மா அம்மா வேலைக்கு போறாங்க, விட்டுட்டு ஸ்கூல் விட்டோன்னு ரோட்டை பாலம் போட்டு கொடுங்க. ரோடை கறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் போலீஸ் வந்தாங்க, அப்புறம் ஒரு நாள் பேட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ போலீஸ் திரும்பி வர மாட்டாங்க. பாலம் கட்டினா நல்லாயிருக்கும், இல்லாச்சும் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொடி பிடிச்சி தான் நாங்கள் கிராஸ் பண்ணுறோம். தினமும் ரோடை கிராஸ் பண்ணி வரும்போது சின்ன பிள்ளைங்க போயிட்டு வரும்போது ஆறு அடிக்காமல் வேகமாக போயிடுறாங்க. அதாச்சு பாலம் கட்டிக்கிறதுனா அதிகாரிகள்லாம் வந்தாங்க, அடுத்த நாள் வரவே இல்லை. அதாச்சு வேகமாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். தேசிய நெடுஞ்சாலையை கடப்பதற்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து காவலர்களை பணியமர்த்த வேண்டும் என்றும், இந்த பகுதியில் மேம்பாலம் அல்லது தரைப்பாலம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.